இந்த காணொளியில் கட்டணமில்லா தொடர்பு எண் அல்லது TFN பிரச்சினை தீர்க்கும் உதவி குறிப்புகளை பார்ப்போம். சில நேரங்களில் TFNக்கு அழைக்கும் போது நோயாளிகளுக்கு சில பிரச்சினைகள் ஏற்படலாம். அந்த பிரச்சினைகளை எப்படி சரி செய்வது என்று இப்போது பார்க்கலாம். நோயாளி கட்டணமில்லா எண்ணை அழைத்து நன்றி என்ற குரலை கேட்ட பின்னும் டேஷ்போர்டில் சிவப்பு குறி இருக்கிறது. படி 1. நோயாளியிடம் சென்று அவரது எண்ணிலிருந்து உங்கள் எண்ணுக்கு ஒரு அழைப்பு மேற்கொண்டு பார்க்கவும். படி 2. அதே எண்தான் பதிவு செய்ய கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்பதை நிக்ஸை அலைபேசி செயலி அல்லது இணையதளத்தில் சரிபார்க்கவும். படி 3. இல்லை என்றால் இந்த எண்ணை நோயாளி பதிவு பக்கத்தில் சேர்க்கவும். படி 4. உங்களது எண்ணிலிருந்து அந்த கட்டணமில்லா எண்ணுக்கு அழைத்து கட்டணமில்லா எண் வேலை செய்கிறதா என்பதை நீங்கள் உறுதிப்படுத்தலாம். குறிப்பு: தரவுகளில் ஏதேனும் பிழை இருக்கிறதா என்று பார்க்கவும். ஏதேனும் ஒரு இலக்கம் தவறாக குறிப்பிடப்பட்டிருந்தாலும் நோயாளி அழைக்கும் போது டேஷ்போர்டில் பச்சை குறி தோன்றாது. நோயாளி இரட்டை சிம் கொண்ட அலைபேசியை வைத்திருந்தால் இரண்டு எண்களும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா என்பதை உறுதிப்படுத்தவும். உங்களால் ஒரு நோயாளிக்கு 4 எண்கள் வரை பதிவு செய்ய முடியும். பதிவு செய்யப்படாத எண்ணிலிருந்து நோயாளி அழைத்தாலும் நன்றி என்ற செய்தி கேட்கும். ஆனால் அந்த எண் எந்த நோயாளிக்கு பதிவு செய்யப்படாததால் டேஷ்போர்டில் பச்சை குறி தோன்றாது. இந்த பதிவு செய்யப்படாத எண்ணை நோயாளி அழைக்கும் எண் நோயாளியின் பெயரில் சேர்க்கும்போது மருந்து கடைப்பிடிப்பு நாட்காட்டி அந்த நோயாளிக்கு பச்சையாக மாறும். நோயாளி கட்டணமில்லா எண்ணை அழைக்கிறார். நன்றி உள்ளிட்ட எந்த செய்தியும் கேட்கவில்லை. படி 1. நோயாளியிடம் சென்று அவரது அலைபேசியில் கணக்கு இருப்பை சரிபார்க்கவும். படி 2. அவரது கணக்கில் இருப்பு இல்லாமல் இருந்தாலோ அழைப்பு மேற்கொள்ள முடியவில்லை என்றாலோ எனவே நோயாளி ரீசார்ஜ் செய்து இருப்பை 0 அல்லது அதற்கு மேல் கொண்டு வர வேண்டும். படி 3. கட்டணமில்லா எண் வேலை செய்கிறதா என்பதை உறுதிப்படுத்த உங்களது எண்ணிலிருந்து அழைத்து பார்க்கவும். குறிப்பு: ப்ரீபெய்ட் சிம் கார்டில் 0 அல்லது அதற்கு மேல் இருப்பு இருந்தால் அழைப்பு மேற்கொள்ள முடியும். இருப்பு இல்லாமல் இருந்தால் சில அலைபேசி நிறுவனங்கள் கட்டணமில்லா அழைப்பை மேற்கொள்ள அனுமதிக்காது. போஸ்ட்பெய்டு இணைப்பு என்றால் மாதந்திர கட்டணம் செலுத்தப்படவில்லை என்றால் அந்த எண்ணிலிருந்து அழைக்கும் வசதி தடை செய்யப்படும். நோயாளி கட்டணமில்லா எண்ணுக்கு அழைக்கிறார், ஆனால் சேவை இல்லை என்ற குரல் கேட்கிறது. படி 1. நோயாளியிடம் சென்று அவரது அலைபேசியில் கணக்கு இருப்பை சரிபார்க்கவும். படி 2. அவரது கணக்கில் இருப்பு எதிர்மறையாக இருந்தால் அழைப்பு மேற்கொள்ள முடியாது, எனவே நோயாளி ரீசார்ஜ் செய்து இருப்பை 0 அல்லது அதற்கு மேல் கொண்டு வர வேண்டும். படி 3. கட்டணமில்லா எண் வேலை செய்கிறதா என்பதை உறுதிப்படுத்த உங்களது எண்ணிலிருந்து அழைத்து பார்க்கவும். குறிப்பு: ப்ரீபெய்ட் சிம் கார்டில் 0 அல்லது அதற்கு மேல் இருப்பு இருந்தால் அழைப்பு மேற்கொள்ள முடியும். இருப்பு இல்லாமல் இருந்தால் சில அலைபேசி நிறுவனங்கள் கட்டணமில்லா அழைப்பை மேற்கொள்ள அனுமதிக்காது. போஸ்ட்பெய்டு இணைப்பு என்றால் மாதந்திர கட்டணம் செலுத்தப்படவில்லை என்றால் அந்த எண்ணிலிருந்து அழைக்கும் வசதி தடை செய்யப்படும். நோயாளி கட்டணமில்லா எண்ணுக்கு அழைக்கிறார், ஆனால் எண்ணை சரிபார்க்கவும், இது தவறான எண் அல்லது உபயோகத்தில் இல்லை என்ற குரல் கேட்கிறது. படி 1. நோயாளியிடம் சென்று உங்கள் முன்னாலேயே நோயாளியை கட்டணமில்லா எண்ணுக்கு அழைக்க சொல்லவும். படி 2. அவர் சரியான எண்ணை அழைக்கிறாரா என்பதை உறுதிப்படுத்தவும். 0, 9, 1 அல்லது +91 போன்றவற்றை சேர்க்காமல் அவர் அழைப்பு மேற்கொள்ள வேண்டும். நன்றி என்ற குரல் கேட்கும் வரை அழைப்பை துண்டிக்கக்கூடாது. படி 3. உங்கள் எண்ணிலிருந்து அழைத்து கட்டணமில்லா எண் வேலை செய்கிறதா என்பதை உறுதிப்படுத்திய பிறகு சரியாக எப்படி அழைப்பு மேற்கொள்வது என நோயாளிக்கு கற்றுக் கொடுக்கலாம்.
நோயாளியின் அலைபேசியில் மிக குறைவான அல்லது பூஜ்ய இருப்பு இருக்கும்போது கட்டணமில்லா எண்ணை அழைத்தால் குறைவான அல்லது பூஜ்ய இருப்பு குறித்த நீண்ட செய்தி கேட்கிறது. அலைபேசியில் மிக குறைவான அல்லது பூஜ்ய இருப்பு இருக்கும்போது ரீசார்ஜ் செய்ய சொல்லி அலைபேசி நிறுவனத்தின் நீண்ட செய்தி கேட்கும். படி 1. குறைவான அல்லது பூஜ்ய இருப்பு இருக்கும் கணக்கிலிருந்து கட்டணமில்லா எண்ணுக்கு அழைத்து பார்க்கவும். குறைவான இருப்பு குறித்த குரல் செய்தியை நீங்கள் கேட்கலாம். படி 2. இந்த செய்தி முடிவடையும் வரை காத்திருக்கவும். இடையில் அழைப்பை துண்டிக்க வேண்டாம். குரல் செய்தி முடிந்தவுடன் கட்டணமில்லா எண்ணுக்கு இணைப்பு கிடைத்து நன்றி என்ற குரல் கேட்கும். குறிப்பு: 0 அல்லது அதற்கு மேற்பட்ட இருப்பு இருந்தால் கட்டணமில்லா எண்ணுக்கு அழைக்க முடியும். கட்டணமில்லா எண்ணுக்கு அழைத்த பிறகு இருப்பிலிருந்து பணம் எடுக்கப்படுவதாக நோயாளி சொல்கிறார். ப்ரீபெய்டு இணைப்பில் அலைபேசி நிறுவனம் கடைசியாக மேற்கொண்ட அழைப்புக்கான கட்டண செய்தியை காண்பிக்கும். எனவே கட்டணமில்லா எண்ணை அழைக்கும் போது கடைசி அழைப்புக்கான கட்டணம் 0 என்று மொத்த இருப்பு எவ்வளவு என்று நிறுவனம் செய்தி அனுப்பும். படி 1. நோயாளியிடம் செல்லவும். படி 2. அலைபேசியில் தற்போதைய இருப்பை பார்க்கவும். படி 3. நோயாளியின் எண்ணிலிருந்து கட்டணமில்லா எண்ணுக்கு அழைத்து பிறகு வரும் குறுஞ்செய்தியை அவருக்கு காட்டவும். அதில் அழைப்பு கட்டணம் ₹0.00 ஆக இருக்க வேண்டும். படி 4. பிறகு மீண்டும் இருப்பை சரிபார்க்கவும். அப்போது இருப்பு படி 2 பார்த்த அதே அளவு இருக்க வேண்டும். இத்தோடு கட்டணமில்லா தொடர்பு எண் அல்லது TFN பிரச்சினை தீர்க்கும் உதவி குறிப்புகளை பற்றிய காணொளி முடிவுற்றது.